ஓகே கேஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே கேஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்பிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300 பைக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. அந்த விளாக் யாராவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். தட் மீன்ஸ் அ லாட். அண்ட் நம்ம ரைடு போகிறத பற்றி இந்த வீடியோட எண்டில் நான் பேசுகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ரைடு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு என்னால் கிளம்ப முடியல. பிகாஸ் நிறைய விஷயங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இல்லை, நம்ம சாங் ஒர்க்கில் பெண்டிங்கில் இருக்கிறதால அந்த ஷூட் ஒர்க்காக சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். காலையில் நான் வீட்டுக்கு கிளம்பிருக்கணும், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஒர்க்ஸ் பெண்டிங்காக இருக்குது. ப்ளஸ் அலைஞ்சிட்டே இருக்கிறதால உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக எசுக்கு பசுக்காக போயிட்டு இருக்குது. அந்த ரீசனுக்காக தான். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிகார்டிங் தளபதி 67. சாரி, கொட்டையை விட்டேன். எத்தனை பேர் நான் கொட்டையை விட்டதுக்கப்புறம் கொட்டையை விட்டுருப்பீங்க? அது ஒரு கனெக்ஷன் இருக்குங்க அது. சரி ஓகே. தளபதி 67 காஸ்டிங்கான தேடுதல் வேட்டை பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் பயங்கர தீவிரமாக இறங்கியிருக்காரு. அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லிட்டு இருந்தாங்க, லைக் சமந்தா இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு முக்கியமான வில்லனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நான் ஆக்சுவலாக சில 2-3 நியூஸ் சேனல்ஸில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன் நியூஸுக்கு எங்கிருந்தா இந்த அப்டேட்ஸ்லாம் வருதுன்னு தெரியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்டா போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அது உண்மையாக இருக்கலாம், மேபி ரூமராக இருக்கலாம். பட் ஜிவிஎம் அவர்கள் வில்லன் ரோல் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. வில்லன் ரோலுக்கே அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஆக மாட்டார். கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சுன்னு பேசினாலே அது வில்லன் ஆகிட முடியாது. இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கணும் அப்படின்னா. ஸோ ஒரு ஹீரோவாக நடிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ, நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஸோ ஜிவிஎம் அவர்கள் கைண்ட் ஆஃப் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பேசினா அது ஹீரோ ஒரு வில்லனாக ஆகிட முடியாது. அண்டு தெரில கைஸ், இந்த படத்தில் ஜிவிஎம் அவர்கள் வில்லன் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாத மாதிரி தான் தோணுது. மேபி அது ரூமராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு August 15 அன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தோம் அப்டேட் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எந்த விதமான அப்டேட் வரல. கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்ட்மெண்ட். அட் த சேம் டைம் லோகேஷ் அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தை ஏதோ கொண்டு வராரு. அண்ட் நிறைய ஸ்டார் கேஸ்டிங் பார்த்திங்கன்னா 67 இருக்குது. பிகாஸ் என்டையர்லி ஒரு மாஃபியா ஒரு கேங்ஸ்டர் பேஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்து தான் ஆகணும். அதில் எந்த விதமான டவுட்டே கிடையாது. அண்ட் வாரிசு படம் என்னதான் ஆச்சு, என்ன ஷூட்டிங் நடக்குது, என்ன ஸ்கெடியூல் போது ஒன்றுமே தெரியல. அட்லீஸ்ட் ஏதாவது 2-3 பாட்டு ரிலீஸ் பண்ணாவது நல்லாயிருக்கும். படம் வர வரைக்கும் எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4 மேலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது சொல்கிறது தான் மெயினாக இந்த வீடியோன்றது பண்ணுறேங்க. ஸோ ஃபுல்லி இந்த ஒரு சின்ன அப்டேட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்ட் மோட்டோ பிளாக்ஸுக்கு சப்போர்ட் கொடுங்க. நானும் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மோட்டோ பிளாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு புரியும் நீங்கள் லாங் ரைடு எப்போ ப்ரோ போகிறீங்க, எப்போ போகிறீங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு வாட்டி கேட்கும்போது ஆப்வியஸ்லி என்னோட மைண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ரைடே போகாமல் நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு ஹெல்மெட்டில் அதை செட்டப் பண்ணுற இதை செட்டப் பண்ணுற பண்ணிட்டு தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ரைட் கிளம்புவேன், கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளோதான். நம்ம சொல்லிவிட்டு அது பண்ணாமல் இருந்ததே கிடையாது. லதாக் கூட நம்ம சொன்னோம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கிளம்பணும். இந்த டைம் கொஞ்சம் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அப்படி இப்படி இருக்குது. ஹோப்ஃபுல்லி நீங்களும் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அண்ட் அடுத்த சாங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.